அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பாடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் ஒரே நாளில் சுமார் 7 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். செம்மறியாடு, வெள்ளாடு, மறிக்கை என பல்வேறு இனங்களைச் சேர்ந்த சுமார் 50,000 மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து 1,000 வியாபாரிகள் ஆடுகளை வாங்கிச் செல்ல குவிந்தனர். அதிகபட்சமாக 8,000 முதல் 18,000 ரூபாய் வரையிலும் ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே நந்தன் திரைப்படத்தில் வருவது போல ஆதி திராவிடர் சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஊராட்சியை திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அராஜகம் செய்வதை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவக்கரையில் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஸ்கரன் என்பவர் ஊராட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களுக்கு எந்தவொரு திட்டத்தையும் செயல்படுத்த விடாமல் தடுத்து வருவதை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் திமுகவினரின் அராஜகத்தால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஏரி, குளம், குட்டைகள் மற்றும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கொத்தப்பேட்டாவில் அமைந்துள்ள லிங்கம்மா ஏரி நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்ததால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். அண்ணாமலை பல்கலைக்கழக உபரி பேராசிரியர்களை அரசு கலைக்கல்லூரிகளில் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி பேராசிரியர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எந்தவித நேர்முக தேர்வு இல்லாமல், இடஒதுக்கீட்டை பின்பற்றாமலும், சமூக நிதியை பின்பற்றாமலும் பணி நியமனம் செய்யப்பட்டதால் உபரி பேராசிரியர்களை அரசு கல்லூரிகள் நியமிக்கக்கூடாது என்றும், அரசு கலைக்கல்லூரிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ள அவர்களை திரும்ப பெற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கல்லூரி வாயில் முன்பு கண்டன முழக்கமிட்டனர். கோவையில் டாக்ஸியும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் டாக்ஸி மீது மட்டும் போலீசார் அபராதம் விதித்ததற்கு கண்டனம் எழுந்துள்ளது. கோவை சாய்பாபா காலனி NSR சாலையில் சென்ற ரெட் டாக்ஸி மீது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் மோதியதோடு டாக்ஸி ஓட்டுநரை தகாத வார்த்தைகளால் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார். அப்போது அங்கு வந்த போக்குவரத்து காவலர் நடந்த சம்பவம் குறித்து விசாரிக்காமல் டாக்ஸிக்கு அபராதம் விதித்துள்ளார். காவலரின் இந்த ஒருதலைப்பட்சமான நடவடிக்கைக்கு டாக்ஸி ஓட்டுநர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர்.